ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். தமிழில் பேசுகிறப்ப ஆமாம் நல்லா சொன்னீங்க, கண்டிப்பாக சரியாக சொன்னார், இந்த மாதிரிலாம் பேசுவோம். இங்கிலீஷில் இந்த மாதிரி ஷார்ட் டைலாக், ஷார்ட் ரெஸ்பான்சஸ், மாடல் சென்டென்சஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற வேர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் இதை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். ஒரு கேள்வி கேட்டுட்டு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் ஓகே, அது சரியாக இருக்குது. எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ரைட், அது சரி. இஸ் இட் ஸோ, அப்படியா, அப்படியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இஸ் இட் ஸோ, அது போலவா இருக்குது, அந்த மாதிரியா இருக்குது அப்படிங்கிறதுக்கு இஸ் இட் ஸோ. இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு ஹவவர். அதே மாதிரி இருந்தாலும்ங்கிற மீனிங் இருக்கிற மாதிரியே அஃப்கோர்ஸ் இருக்கும். ஓகே, அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் அப்படின்னா அப்படி தான் இருக்குது, இருந்தாலும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. எஸ் இட் இஸ், இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணலாம். எஸ் இட் இஸ். இப்போ ஒரு வேலை டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதை சொல்கிறாங்க. த ஒர்க் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரெஸ்பாண்ட் எஸ் இட் இஸ், ஆமாம் அது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓ ஃபைன், கெட் இட் டன், செய்து கொடு, செய்து வாங்கு அப்படின்னு அர்த்தம். கெட் இட் டன், முடிச்சு கொடு அப்படின்னு சொல்கிறோம்ல, கெட் இட் டன் அப்படின்னு சொல்லலாம். சரியாக சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அப்சல்யூட்லி, எக்ஸாக்ட்லி டோல்ட் அப்படின்னு சொல்லலாம். வாட் யூ ஹாவ் டன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். என்ன நீங்கள் பண்ணீங்களோ, என்ன நீங்கள் செஞ்சீங்களோ அது கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். சில நேரங்களில் இந்த மாதிரி ஒன் வேர்டு ரெஸ்பான்சஸ் கொடுக்கலாம். ஷுர், உறுதியா, குட், நல்லது, கிரேட், பெரிய விஷயம், கரெக்ட், சரி, சேம் ஹியர், அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஷார்ட் ரெஸ்பான்சஸும் இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் அடிக்கடி வரும். ஹீ வின்ஸ் த டெஸ்ட், அவர் டெஸ்டில் வின் பண்ணிட்டார், நல்ல விஷயம், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்கு சவுண்ட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு சவுண்ட்ஸ் குட். வி வில் கெட் அன் அவார்ட் அண்ட் தட் சவுண்ட்ஸ் கிரேட், நம்ம கண்டிப்பாக அவார்ட் வாங்குவோம், அது பெரிய விஷயமாக இருக்கும். தேட் சவுண்ட்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயம், நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு ரிப்ளையாக சவுண்ட்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அதான் அது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி தான், அதான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் திஸ் இஸ் இட். தே அக்செப்ட் அவர் ஆர்டர்ஸ், அவங்க நம்மளுடைய ஆர்டர்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் இட், இதான் இதான் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமையாக சொல்கிறது. திஸ் இஸ் இட், யூ ஆல்ரெடி நோ மீ, வெரி மச் ஸோ, யூ ஆல்ரெடி நோ மீ, உங்களுக்கு என்னைய ஆல்ரெடி தெரியும், வெரி மச் ஸோ, ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. எஸ் ஐ நோ யூ ஆல்ரெடி அப்படின்னு ஒரு ஃபுல் சென்டென்ஸில் சொல்லாமல் வெரி மச் ஸோ, நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு வெரி மச் ஸோ யூஸ் பண்ணலாம். ஹீ ஹாஸ் ரீச்ட் ஹிஸ் ஹோம் சேஃப், அவர் அவருடைய வீட்டிற்கு சேஃபாக சென்றடைந்து விட்டார். He has reached his home safe. அதுக்கு ரெஸ்பான்ஸாக வெரி வெல் அப்படின்னு சொல்லலாம். வி அட்டைன் ஆர் டார்கெட், நம்ம டார்கெட்டை அடைந்து விட்டோம். வி அட்டைன் ஆர் டார்கெட், ஒய் நாட், ஏன் இல்லை, ஏன் முடியாது நம்மளால் அப்படிங்கிற மாதிரி, ஒய் நாட். வி அட்டைன் ஆர் டார்கெட், ஒய் நாட். வி வில் கெட் மணி, யூ செட் இட், நீங்கள் சொல்கிறீங்க, சரியாக சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். யூ செட் இட், வி வில் கெட் மணி. இந்த இடத்துல யூ செட் இட் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க இதை அப்படிங்கிற மீனிங் கிடையாது. அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் மாறும். ஓகே, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. வி வில் கெட் மணி, யூ செட் இட், சரியாக சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி. தே மூவ் ஃபார்வர்ட், அவங்க முன்னேறி போகிறாங்க. யூ ஆர் நாட் ராங் அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணால் நீங்கள் சரியாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தப்பாக சொல்ல, சரியாக தான் சொல்கிறீங்க, யூ ஆர் நாட் ராங். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சஸ் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதில் டைரக்ட் மீனிங் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் டைரக்ட் மீனிங் பார்த்தோம்னா அர்த்தமே வேறு வந்துடும். ஸோ கான்டெக்சுவல் மீனிங், சுச்சுவேஷனல் மீனிங் அப்படின் இருக்கு. இந்த மாதிரி ஷார்ட் ரெஸ்பான்சஸ் நிறைய நேரங்களில் இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் வரும். அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அடுத்து அவங்கக்கிட்ட பேச முடியும், இல்லை க்வெஸ்சன்ஸ் கேட்க முடியும், இல்லை ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஷார்ட் ரெஸ்பான்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.